வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் பதிவு செய்யும் முதல் வீடியோ இது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரியல்மீலே லான்ச் பண்ண நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஒன் ஆஃப் த ஃப்ளாஷிப் மொபைல் அப்படின்னு சொன்னிங்கனாக்கா இந்த ரியல்மி X50 Pro 5G மொபைல் தான் சொல்லலாம். ஸோ அந்த மொபைலோடைய ஆஃப்டர் 2 மந்த்ஸ் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்துருந்தா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஸோ இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரியல்மி X50 Pro 5G மொபைலோடைய ஃப்ரண்ட்டு கேமராவில் இருக்கக்கூடிய 32 MP செல்ஃபி கேமராலேருந்து தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், அண்ட் ஆல்சோ ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 720p தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி குவாலிட்டி இருக்குன்னு செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஆண்ட்ராய்ட் 11 அண்ட் ரியல்மி UI 2. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ரியல்மி X50 Pro 5G ரியல்மியிலே இது வரைக்கும் பெஸ்ட்டு மொபைல்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மொபைல் தான் சொல்லலாம். ஸோ இதை விட ஒரு பெஸ்ட்டு மொபைல் ரியல்மியில் எனக்கு தெரிஞ்சு லான்ச் பண்ணலை. உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது லான்ச் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அது என்ன மொபைல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா விதத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கணும். கேமராலேருந்து ப்ராசஸர்லேருந்து டிஸ்பிளேலேருந்து பில்டு குவாலிட்டிலேருந்து ஆல்ரவுண்டராக எல்லாத்துலேயுமே ஒரு பெஸ்ட்டு ப்ரீமியமாக இருக்கணும். அப்படி தெரிஞ்சு ரியல்மியில் ஒரு பெஸ்ட் டிவைஸ்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி X50 Pro 5G இது ஒன்று தான் சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நான் ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணுறேன் அடிக்கடி, அந்த மிஸ்டேக் நீங்களும் பண்ணலாம். ஸோ அந்த மிஸ்டேக் என்னன்னு சொல்லி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அது என்ன மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா இதில் சிம் ட்ரே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டமில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஹோல் இருக்குது. ஸோ 2 ஹோலுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஊசி நுழையிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ ஊசி எடுத்து நம்ம ஒரு வேறு ஏதோ மைண்ட் செட்டப்பில் நம்ம சொருகும் போது எங்கே வேணாலும் டப்புன்னு சொருவிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா கிளியராக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த சிம் ட்ரேலே ஒரு ஹோல் இருக்குது, பக்கத்தில் ஒரு ஹோல் இருக்குது. சிம் ட்ரேலே இருக்கிற ஹோலில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சிம் ட்ரே வெளியில் வரும். பக்கத்தில் இருக்கிறது உங்களுக்கு மைக்கு. அந்த மைக்கில் அந்த ஓட்டையில் ஒரு சொருவு சொருவிட்டிங்கனாக்கா நீங்கள் பேசுகிறது யாருக்குமே கேட்காது. ஸோ அந்த தவறை யாரும் செய்யாதீங்க. ஸோ கொஞ்சம் நிதானமாக செய்யலாம். ஸோ அதனால் சிம் ட்ரே எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், அதுக்கு தனியாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஹோல்லாம் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த தவறை நானும் செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் யாரும் நான் செஞ்ச தப்பை நீங்கள் யாரும் செய்யக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துங்க. எனக்கு தெரிஞ்சு சைடில் கொடுத்துருக்கலாம், 2 சிம் கார்டு தான் சைடில் கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். டாப்பில் கொடுத்தா கூட டாப்பில் வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் அதுவும் நமக்கு பிரச்சனை தான். ஸோ பாட்டமில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்துட்டே இருக்குது. வேறு எங்கேயாவது அந்த மைக்கை வச்சுருந்தா கூட 2 ஹோல் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ அது ஒன்று மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ லேட்டஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னாக்கா ரியல்மி UI 2.0 இருக்குது, அண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிறதுல இதுதான் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அப்டேட்ஸ் எதுவும் வரல. உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து உண்மையிலே ஒரு ஒர்த்தான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைல் வாங்கி நான் கிட்டத்தட்ட ஒரு 60-70 டேஸ் கிட்ட நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த 2 மந்த்ஸுக்கு மேலே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கும்போது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஆண்ட்ராய்டு 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ அது என்னென்னு நம்ம 1 by 1 பார்த்துறோம். ஸோ ஆண்ட்ராய்டு 11க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மே மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் நமக்கு நெக்ஸ்ட் மந்த்துக்கெலாம் கொடுக்கல. என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 8GB RAM 128GB வேரியண்ட். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு மொபைல் நம்ம கையில் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு அப்பப்போ ஃபீலிங்ஸ் கொடுக்குது. ஏன்னா நம்ம கையில் பிடிச்சி ஹோல்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான ஒரு டாப் நாட்ச் மொபைலை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இதோடைய பில்டு குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ டிஸ்பிளேவும் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னாக்கா பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க, அதில் 2 கேமரா இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது, இப்போவே நீங்கள் விசிபிளாக பார்க்கலாம். அதை விட சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ ஃபேஸ் ஐடி அண்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. ஆஃப்டர் ஆண்ட்ராய்டு 11 அண்டு ரியல்மி UI 2 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இந்த ஹீட்டிங் இஷ்யூ சுத்தமாகவே கிடையாது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடும்போது, நான் எப்போல்லாம் சார்ஜ் போடுறேனோ அப்போல்லாம் ஹெவியாக ஹீட் ஆகிட்டு இருந்தது. அதுலேயும் சைடில் இருக்கக்கூடிய அந்த அலுமினியம் ஃப்ரேம் ஃபுல்லாகவே கொதிக்கிற அளவுக்குலாம் ஹீட் ஆகும். பட் இந்த ஆஃப்டர் ஆண்ட்ராய்டு 11 அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இந்த ஹீட்டிங் இஷ்யூ படிப்படியாக குறைஞ்சிடுச்சு. இப்போல்லாம் வந்து சுத்தமாகவே ஹீட்டிங்கே இல்லைன்னு சொல்லலாம். அப்படியே ஹீட்டிங் இருந்தாலும் லைட்டாக ஒரு வார்ம் ஆகிற ஒரு ஃபீல் தான் இருக்குமே தவிர ஹீட்டிங் சுத்தமாக கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு சூப்பரான விஷயம்.
சிமிலர்லி நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோ பார்த்தாலும் படம் பார்த்தாலும் அண்ட் ஆல்சோ வேறு என்னெல்லாம் நீங்கள் ஹெவி டாஸ்கிங் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மொபைலில் சுத்தமாக கிடையாது. உங்களில் யாருக்காவது ஹீட்டிங் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பேட்டரி பற்றி பார்ப்போம். என்னுடைய டேடியின் மரணத்துக்கு பிறகு ஆஃப்டர் 1 மந்த் பார்த்திங்கனாக்கா நான் ஒரு 1 மந்த்தாகவே சரியாக அந்த மொபைலை யூஸ் பண்ணல. பட் நார்மல் யூசேஜ் அண்டு லைட் யூசேஜ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 1 டே பேட்டரி லைஃப் சாலிடாக வரும். ஸோ இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் சாலிடாக இருக்கும். இன்றைக்கு மார்னிங் போட்டிங்கன்னா நாளைக்கு மார்னிங் வரைக்கும் டெஃபினட்டாக இருக்கும் நார்மல் யூசேஜுக்கு. பட் ஹெவி யூஸராக இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 தடவை போடுற மாதிரி சான்சஸ் இருக்கும். பட் பேட்டரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பேக்கப் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ஸ்டாண்ட்பையும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கக்கூடிய சார்ஜர், அந்த சார்ஜர் பார்த்திங்கன்னா 65 வாட் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் பண்ணிடுது. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. ஒரு 1/2 ஹவர் கேப்பில் ஒரு 20% போட்டிங்கனாக்கா டெஃபினட்டாக 1/2 ஹவரில் உங்களுக்கு 100% வந்துடும். ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மொபைலில் இருக்கக்கூடிய கால் குவாலிட்டி அண்டு கால் கிளாரிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். நெட்ஒர்க் ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஜியோ தான் நான் யூஸ் பண்ணுறேன். சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. உங்களுக்கு வந்து டவர் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். டவுன்லோடிங் அண்ட் அப்லோடிங்லாம் ஒரு சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. அதுக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 865 அப்படிங்கிற ஒரு 5G சிப் செட்டு ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் ஆல்சோ சேம் டைம் உங்களுக்கு கேமிங் அண்டு டிஸ்பிளே குவாலிட்டி அந்த டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏன்னா 90 Hz பேனல் கொடுத்துருக்காங்க. கேமிங்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லா கேமுமே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அண்டு எல்லா கேமிங்குமே வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணும்போது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அண்ட் ஆல்சோ முக்கியமான விஷயம் ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா பாட்டமில் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ டாப்பில் வந்து உங்களுக்கு ஏர்பீஸும் வந்து ஒரு செகண்டரி ஸ்பீக்கராக ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணும்போதோ இல்லை பாட்டு கேட்கும்போதோ இல்லை படம் பார்க்கும்போதோ உங்களுக்கு ஒரு சூப்பரான சவுண்ட் குவாலிட்டியே கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் 3.5 mm ஆடியோ ஜெக் கிடையாது. அதுக்கு பதில் நீங்கள் வந்து ஒரு Type-C to 3.5 mm கன்வெர்ட்டர் போட்டு நீங்கள் பாட்டு கேட்டிங்க அப்படின்னாக்கா அதுலேயும் உங்களுக்கு எஃபெக்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ப்ளூடூத் ஹெட்செட்டில் நீங்கள் வந்து பாட்டு கேட்டாலும் படம் பார்த்தாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். சவுண்டு குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக தரமான ஒரு மொபைலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 மந்த்ஸ் யூஸ் பண்ணதில் எனக்கு ஒரு சின்ன சின்ன லேக் கூட நான் எங்கேயுமே இதில் ஃபேஸ் பண்ணதே கிடையாதுன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்ஸ். இதில் வந்து ஆட்ஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் ஆட்ஸ் பார்க்குறேன். எங்கன்னு கேட்டிங்கனாக்கா ஃபைல் மேனேஜரில் இப்போ ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆட் வந்துருக்கு. ஸோ இது நம்ம திரும்ப நாம் வேறு ஏதோ ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னாலும் அங்கேயும் வந்து ஒரு ஆடு வரும், திடீர்னு வரும். ஸோ இந்த ஆடு ஒரே ஒரு ஆடை தவிர வேறு எங்கேயுமே நான் வந்து ஆட்ஸ் பார்த்ததில்லை. நீங்கள் யாராவது ஆட்ஸ் வருதான்னு செக் பண்ணிடுறீங்களா? இந்த ஒரு ஆடு உங்களுக்கு வருதா இல்லை இதை தவிர வேறு ஏதாவது ஆட்ஸ் வருதா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபைல் மேனேஜரில் மட்டும்தான் ஒரே ஒரு ஆடு வருது, வேறு எங்கேயுமே ஆட்ஸ் நான் வந்து பார்த்ததே கிடையாது. ஸோ செட்டிங்ஸில் மற்ற பிளேஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச ஆட்ஸ் எங்கேயுமே கிடையாது ஃபைல் மேனேஜரை தவிர. ஸோ இந்த மொபைலில் ஃபஸ்ட்டு எனக்கு பிடிக்காத விஷயம்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியான ஒரு ஃபீலிங் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 214 கிராம் இருக்கும். நீங்கள் கண்டினியூஸாக கையில் வச்சுட்டு நீங்கள் வந்து படம் பார்த்தீங்கனாலோ இல்லை வேறு ஏதாவது ரொம்ப நேரமாக நம்ம கேம் ப்ளே பண்ணாலோ இல்லை கேமராவை வச்சு நம்ம ஒத்த கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம கேமராவை ஆன் பண்ணாலோ எதுவுமே பார்த்திங்கனாக்கா ஒரு 1/2 ஹவர் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கை வந்து ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படா அந்த மொபைலில் கீழே வைப்போம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு எனக்கு பிடிக்காத விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் கேமரா. ஃப்ரண்ட் கேமரா எனக்கு எப்போ பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நைட் டைமில், அதாவது லோ லைட்டில் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் ஆஃப்டர் ஆண்ட்ராய்டு 11 அண்டு ரியல்மி யூஐ 2க்கு அப்புறம் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு கேமராவை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ டே லைட்லேயும் சரி லோ லைட்லேயும் சரி ஓரளவுக்கு ஃப்ரண்ட் கேமரா இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு பஞ்ச் ஹோலில் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 32 MP அண்ட் அனதர் 1 8 MP அல்ட்ராவைடு. பட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வாங்கின புதுசில் நான் வீடியோ போடும்போதே ஒரு 2 MP ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். எப்போன்னு கேட்டிங்கன்னா லோ லைட்டில். டே லைட்டில் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டான பிக்சர் குவாலிட்டி கொடுக்குது. இப்போ கூட இந்த வீடியோவோட இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய ஃப்ரண்ட் கேமராலேருந்து தான் எடுத்திருப்பேன். ஸோ அதிலே பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த கலர்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதாவது ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் நல்லா கிளியராக காமிக்கிற மாதிரி தான் இருக்குது. ரெக்கார்டிங் முடிச்சுட்டு திரும்ப நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ அந்த கலர் காம்பினேஷனில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதை தவிர எனக்கு ஃப்ரண்ட் கேமராவில் வேறு எந்த குறையும் கிடையாது. ரியர் கேமராவும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரியர் கேமரா இப்போ ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஒரு ரியலான ஒரு பிக்சர் குவாலிட்டியை கொடுக்குது.
அதாவது இமேஜ் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கரெக்டாகவே கொடுக்குதுன்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ராவாக பூஸ்டப் பண்ணுறதுலாம் அதிகமாக கிடையாது. இல்லை முக்கியமான விஷயம் ஜூம் பண்ணி எடுக்கிறது. ஸோ அந்த ஜூம் பண்ணுறது கேமராவும் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ அதுலேயும் எந்த விதமான குறைபாடுகளும் கிடையாது. ஸோ அந்த ஃப்ரண்ட் கேமராவில் மட்டும்தான் கொஞ்சம் கலர் காம்பினேஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ரியர் கேமரா ஒரு ஒரிஜினல் கலரை கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. டோட்டலாக எனக்கு வந்து கேமராவுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தீங்கனாக்கா டோட்டலாக ஒரு 5 ஸ்டார்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இதில் வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ்லேருந்து 3.5 த்ரீ ஸ்டார்லேருந்து 3.5 வரைக்கும் தான் கொடுக்கலாம். அதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து விவோ மொபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரியர் கேமரா அண்ட் ஃப்ரண்ட் கேமரா குவாலிட்டியோடு நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இதை விட பெஸ்ட்டாகவே உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். பட் ரியரில் இருக்கக்கூடிய கேமரா ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. டே லைட்டில் இந்த ரியர் கேமராவை அடிச்சிக்க முடியாதுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவும் அதே மாதிரி ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னாக்கா இதுலேயும் கேமரா வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 5 பாயிண்ட்ஸுக்கு 4 பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம கொடுக்குற அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி வந்துடும். பட் அது அப்டேட்ஸில் கொடுப்பாங்களா இல்லை சாஃப்ட்வேர் ஏதாவது கொடுப்பாங்களான்னு தெரியல. ஆப் ஓப்பன் பண்ணுறது, ஆப் டவுன்லோட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறதை நீங்கள் வந்து ரெண்டரிங் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். எதுலேயுமே எந்த விதமான லேக்குமே கிடையாதுன்னு சொல்லலாம். ரேம் மேனேஜ்மெண்ட்டும் பார்த்திங்கனாக்கா ரொம்பவே சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்லீக்கான ஒரு யூஐ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த விதமான ப்ராப்ளமே கிடையாது, ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது. 90Hz பேனலும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் உங்களுக்கு இப்போவும் வந்து 128GB வேரியண்ட் 25,000 அண்டு 256GB வேரியண்ட்டு 31,000 சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு ரியல்மியில் ஒரு பெஸ்ட் மொபைல், ஆல்ரவுண்டர் மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த ஒரு மொபைலை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ அதனால் இந்த 256GB வேரியண்ட்டு 31,000 ஒரு சூப்பரான ஒரு ஒர்த்தான விஷயந்தான். ஆஃபர் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 1000 ரூபா இல்லை 1500 ரூபா உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 30,000 இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு மொபைல்னு சொல்லலாம். 25,000 உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கலாம். ஏன்னா நான் இது வரைக்கும் செக் பண்ண வரைக்கும் ரியல்மி மொபைல்ஸில் லான்ச் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் கேமரா பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு X50 Pro 5G மொபைலில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ரியர் கேமரா அந்தளவுக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் செக் பண்ண ரிவ்யூஸ் எல்லாத்துலேயுமே செக் பண்ண வரைக்கும் ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல்லையும் கொஞ்சம் ஃப்ரண்ட் கேமரா கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு மொபைலாக இருக்கும். ஸோ சார் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா ஹெட் அண்டு பாடி ரெண்டுமே வந்து 1.2 கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ நான் சொன்னதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ப்ரோஸ் அண்ட் கான்ஸில் ஏதாவது விடுபட்டிருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா மொபைல் வாங்கும்போது இருந்ததை விட ஆஃப்டர் ஆண்ட்ராய்டு 11 அண்டு ரியல்மி யூஐ 2 அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. பட் அந்த கலர் காம்பினேஷன்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் சேஞ்ச் ஆகும். பட் நீங்கள் வந்து விவோவில் விவோ V3, V9, விவோ V11 ப்ரோ அண்டு விவோ Z1X இந்த மாதிரி மொபைல்ஸில் ஃப்ரண்ட் கேமரா நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை உங்களுக்கு கையில் கிடைச்சா பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தாலோ, ஸோ அந்த விவோவில் நான் சொன்ன டிவைஸில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் கேமரா ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டாக சூப்பர் கிளாரிட்டியில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரியல்மி X50 Pro 5G மொபைலோட ஃப்ரண்ட் கேமராவோட கம்பேர் பண்ணும்போது. பட் ரியர் கேமரா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பட் கம்பேர் பண்ணிங்கனாக்கா ஃப்ரண்ட் கேமரா அந்த விவோ டிவைஸோட கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் மொக்கையாக இருக்குது அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த ஃப்ரண்ட் கேமரா கம்பேரிசன் நான் சொன்ன கருத்து தப்புன்னு நீங்கள் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த விவோவில் நான் சொன்ன டிவைஸோ இல்லை லேட்டஸ்ட் டிவைஸ் ஏதாவது கிடைச்சாலோ வி சீரீஸில் நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டிவைஸோடு கம்பேர் பண்ணிங்களோ நான் வந்து உண்மையை ஏற்றுக்கிறேன். ஓகே, இப்போ ரியர் கேமராவுக்கு வரும். ரியர் கேமராவை பொறுத்த வரைக்கும் இந்த ரியல்மி X50 Pro சூப்பரான ஒரு அவுட்புட் கொடுக்குதுன்னே சொல்லலாம். அதுலேயும் அந்த டெலஃபோட்டோ லென்ஸும் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. 64MP மெயின் கேமராவும் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. 8MP அல்ட்ரா வைடு நார்மலாக தான் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். அந்த டெலஃபோட்டோ லென்ஸு உண்மையிலே ஒரு ஒர்த்தான ஒரு கேமரா. ஸோ அந்த கேமரா செக்மெண்ட்லேயே இந்த மொபைலில் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் எவ்வளோ தான் ஜூம் இன் 20x வரைக்கும் நீங்கள் ஜூம் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படி ஜூம் பண்ணி எடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக கிடைக்குது. ஒரு பர்ஃபெக்டான அவுட்புட் கிடைக்குது. உங்களுக்கு டே லைட்டில் சூப்பரான அவுட்புட் கிடைக்கும். லோ லைட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நைட் டைம்லேயும் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஃப்ரண்ட் கேமராவோட கம்பேர் பண்ணும்போது ரியர் கேமரா பல மடங்கு ஒரு சூப்பரான பெட்டரான கேமரா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த ரியல்மி யூஐ 2க்கு அப்புறம்
மேக்ரோ கேமரா கூட ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு வந்து 8MP அல்ட்ரா வைட்ல நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் கிட்ட கொண்டு போனீங்கனாக்கா உங்களுக்கு மேக்ரோவாக ஒர்க் ஆகும். ஆப்ஜெக்டை விட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு அது வந்து அல்ட்ரா வைட் கேமராவாக ஒர்க் ஆகும். அது இல்லாமல் உங்களுக்கு மேக்ரோ மோடுன்னு தனியாக ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ ரியர் கேமராவில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டைனமிக் ரேஞ்ச் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. டே லைட்டில் ரொம்ப சூப்பரான ஒரு டைனமிக் ரேஞ்சாக கொடுக்குதுன்னு சொல்லலாம். உங்களுடைய மெயின் கேமராவிலையும் டைனமிக் எஃபெக்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கா. டைனமிக்னாக்கா உங்களுக்கு அந்த டார்க்காக இருக்கக்கூடிய ஏரியாவிலையும் லைட்டு வந்து உள்ளே புகுந்து ஒரு கிளியரான ஒரு டீட்டெயில்ஸான ஒரு பிக்சரை உங்களுக்கு கொடுக்குது, ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். சிமிலர்லி அந்த டெலஃபோட்டோ லென்ஸுமே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணுதுன்னு சொல்லலாம் டே லைட்டில். ஸோ டே லைட்டில் இது வந்து ஒரு பர்ஃபெக்டான அவுட் புட்டை கொடுக்குது ரியர் கேமராவில் ஃப்ரண்ட்டு கேமராவோட கம்பேர் பண்ணும்போது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன்ஸ் ரியர் கேமராவில் அந்த கலர்ஸை பூஸ்டப் பண்ணுறதோ இல்லை கலர்ஸ் சேஞ்ச் ஆகிறதோ இல்லை கலர்ஸ்லாம் டல்லாக ஒரு மாதிரி தெரியுறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓரளவுக்கு சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம், ஒரு நேச்சுரலான ஒரு அவுட்புட்டே கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டு கேமரா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுது. ஸோ இப்போ நான் சொன்ன கருத்துக்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.